Hi friends, இன்னைக்கு நீஸ் கிச்சன்ல நம்ம தேங்காய் எப்படி திருகிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது நம்ம மிக்ஸி இல்லாட்டி நிஞ்சா ஃபுட்டி பிளெண்டர்ல எப்படி திருகிறதுங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் மூணு தேங்காய் அறுத்துட்டிருக்கேன். நீங்க மினிமம் ஒரு தேங்காய் அறுத்துக்கணும், மேக்ஸிமம் மூணு தேங்காய் அறுத்துக்கணும். அதுக்கு மேல மிக்ஸி ஆகட்டும் நிஞ்சா ஆகட்டும் அதோட லோட் தாங்காது. முதல்ல தேங்காய் மேலே இருக்கிற குடுமையை எடுத்துடலாம். யூஸ்வலாக வந்து இதை கையால் பிக்கிறது, பட் நான் ஏன் நைஃப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நைஃப் யூஸ் பண்ணும்போது இந்த இடம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும், நமக்கு க்ளீனிங் ஒர்க் ரொம்ப கம்மி, அண்ட் நைஃப்பில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன டிப்பு, வீட்டில் ஹெல்ப் இல்லாதவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், க்ளீனிங் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக சேவ் ஆகும். இந்த மாதிரி நைஃப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கிற நார்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை உடைக்க வேண்டியதான். நீங்கள் எப்படி ரெகுலராக உடைப்பீங்களோ அப்படியே உடைங்க. நான் வந்து பெரிய கத்தி வச்சு இப்படி உடைப்பேன், ஏன்னா எனக்கு வந்து உடைக்கிறதுக்கான சரியான ஏரியா என் வீட்டில் இல்லை. ஸோ இந்த கத்தி வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். அதனால கத்தியில் வந்து இந்த தேங்காவை ரெண்டாக உடைச்சி இளநீரை வந்து தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் மூடி இந்த மாதிரி எடுத்தாச்சு. தேங்காய் மூடி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரீசரில் 24 hours, அதாவது 24 மணி நேரத்துக்கு வைக்கிறோம். 24 hours என்ன ஆகும்னா அந்த தேங்காய் நல்லா டைட்டாக ஹார்ட் ஆகிடும். ஆக்சுவலி வந்து 12 hoursே போகிறோம், பட் 24 hours வச்சா இது எடுக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் 24 hours சஜஸ்ட் பண்ணுவேன். 24 hoursக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா தளத்தலான்னு கொதிக்க விட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த தேங்காவை சேர்க்குறேன். இப்போ வீடியோ அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு தேங்காய் மூடி போட்டு காமிக்கிறேன். ரியாலிட்டியில் நம்ம நிறைய தேங்காய் மூடி யூஸ் பண்ணுவோம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டுட்டு இதை 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போடாமல் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து உங்களுக்கு நிறைய பபுள்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த பபுள்ஸ் தான் வந்து இதை லூசன் பண்ணிகிட்டே வரும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு கத்தியால் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். அதாவது இந்த தேங்காய் மூடியில் 3/4 போர்ஷன் வந்து கத்தியால் ரிமூவ் பண்ணோம். அதை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி 2 வாட்டி கத்தியால் இப்படி ரவுண்ட் அடித்து விட்டிங்கன்னா அழகாக இந்த தேங்காய் மூடியோட 1/4 போர்ஷன் வெளில வந்துடும். பேலன்ஸ் கால் போர்ஷன், அதாவது 1/4 போர்ஷனுக்கு நீங்கள் வந்து ஜல்லிக்கரண்டி இல்லாட்டி என்ன மாதிரி பீஸா சர்விங் ஸ்பூன் இருக்கும், அதால் நீங்கள் லைட்டாக நம்பி விட்டீங்கன்னா ஈஸியாக வெளில வந்துடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஸோ இப்போ தேங்காவை கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் ஓடு இருக்குது. இப்போ வந்து ரொம்ப திக்காக இருக்காது, ரொம்ப லைட் ட்ரேசஸ் தான் இருக்கும். இதை நான் வந்து ரெகுலர் பீலரால் ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் இது வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், பட் எங்களுக்கு வந்து அது பிடிக்காததுனால நான் அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பீல் பண்ணதுக்கப்புறம் என்ன, இதை நம்ம மிக்சரில் போட்டு கிரேட் பண்ண வேண்டிதான். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பீல் பண்ணி வச்சுருக்க இந்த பீல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கார்டனில் சேர்த்துலாம். நான் யூஸ்வலாக கார்டனில் வந்து ஒரு எரு மாதிரி சேர்த்து விட்டுருவேன். அதே மாதிரி இந்த ஓடு இதை வந்து சாம்பிராணிக்கு யூஸ் பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எதுவுமே இதில் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. இப்போ அடுத்து நம்ம தேங்காய் கிட்டே போகலாம். தேங்காவை சுமாராக பாதியாக வெட்டிக்கோங்க. பாதியாக விட்டுட்டு ப்ரீத்தி மிக்ஸியாக இருந்தால் நீங்கள் இதை வந்து உங்கள் ஜார் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பேட்சஸில் ஆட் பண்ணுங்கள். ப்ரீத்தி மிக்ஸி பொறுத்த மட்டும் முதல்ல பல்ஸில் வந்து 4 வாட்டி பல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பீட் நம்பர் 1 போட்டு திருகி விட்டுருங்க. இப்படி திருகும்போது பால் கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகாது. நீங்கள் சப்போஸ் ஸ்பீட் நம்பர் 2 or 3 போனீங்கன்னா இந்த தேங்காய்க்கு லைட்டாக பால் ஜென்ரேட் ஆகும். ஸோ பால் ஜென்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பொறுமையாக பல்ஸில் 4 வாட்டி கிரைண்டிங் ஒரே 1 வாட்டி பண்ணால் போகும். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா கிரைண்டிங் வந்து தேங்காயோட திக்னஸ் பொறுத்து மாறும். நான் சுமாராக ஒரு ரஃப் கால்குலேஷன் தான் சொல்கிறேன். இப்போ நிஞ்சா பொறுத்து மட்டும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பொடிசு பொடிசாக நறுக்கிற ஆப்ஷன், இன்னொரு ஆப்ஷன் வந்து கிரேட் பண்ணுற ஆப்ஷன், அதாவது துருவுற ஆப்ஷன். பொடிசு பொடிசாக நறுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த தேங்காய் வந்து பாதியாக கட் பண்ணிட்டு இந்த நிஞ்சாவில் சேர்த்துட்டு 4 மினிட்ஸ்க்கு சாப் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பொடிசு பொடிசாக நறுக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது 4 மினிட்ஸ் சாப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி சைஸில் வருது. நம்ம நடே சொன்ன மாதிரி 4 மினிட்ஸுங்கிறது என்னோடய தேங்காய் வந்துருக்கு. சில தேங்காய் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், சில தேங்காய் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அது முன்ன பின்ன மாறும். இப்போ இந்த சாப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 தேங்காயையும் போட்டுட்டேன். இப்போ அடுத்து நம்ம கிரேட் ஆப்ஷன் பார்க்கணும், அதாவது நம்ம துருவுற ஆப்ஷன். துருவுற ஆப்ஷனுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப்பு இதை நம்ம சாப் ஆப்ஷனில் ஒரு 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேனுவல் ஐக்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனில் ஸ்பீட் நம்பர் 4 வச்சுட்டு 3 மினிட்ஸ்க்கு நம்ம கிரேட் பண்ணுறோம். இப்போ அதுதான் பண்ண போகிறேன். நான் பாதி தேங்காவை எடுத்துட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ 1/2 தேங்காவை திருறேன், 1/2 தேங்காவை ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ 3 நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேங்காய் வந்து துருவியாச்சு. இப்போ நான் 2 டெக்ஸ்டர் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல் டெக்ஸ்டர் கிரேட் பண்ண டெக்ஸ்டர், அதாவது துருவின டெக்ஸ்டர். 1 டெக்ஸ்டர் நம்ம சாப் பண்ண டெக்ஸ்டர்.
ஸோ இந்த வீடியோக்காக நான் உங்களுக்கு கிரேட்டிங் அண்ட் சாப்பிங் காமிச்சேனே தவிர எனக்கு பர்சனலாக எல்லாமே வந்து கிரேட்டிங் வேணும். அதனால் அந்த பேலன்ஸையும் நான் வந்து கிரேட் பண்ணி இந்த டப்பாவில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ என்னை பொறுத்து மட்டும் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு மாதத்துக்கு 3 தேங்காவே ஜாஸ்தி. அதனால் இதை நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸில் தான் யூஸ் பண்ணியானோம். ஸோ நான் யூஸ்வலாக எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரீசரில் போட்டுருவேன். ஃப்ரீசரில் வந்து 4 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த கிரேட்டட் கோகனட்டை நீங்கள் ஃப்ரீசரில் மட்டும்தான் போட முடியும். ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் கம்மி, அதனால் ஃப்ரீசரில் மட்டும் போடுங்க. உங்கள் ஃப்ரீசரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளோ தேங்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா தனித்தனி டப்பாவை போட்டு வச்சுக்கலாம், இல்லை தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக போட்டு வச்சுக்கலாம். பட் நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, நான் ஒரே பாக்ஸில் போட்டுடுறேன். இப்போ இந்த மாதிரி அப்ரோச்சில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரிட்ஜில் இடம் வந்து நிறைய சேவ் ஆகும். நீங்கள் ஒரே பாக்ஸில் ஒரு கார்னரில் வச்சுட்டிங்கன்னா மீதி எல்லா இடத்தையும் மற்ற ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த அப்ரோச்சில் நீங்கள் தேங்காவை ரொம்ப பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 1/4 கப்பு தேங்காய் வேணும் அப்படின்னா இந்த 3 கப்பு அரைச்ச தேங்காய் வந்து ஃபுல்லாக நீங்கள் எடுத்து டீஃப்ராஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மொத்த பாக்ஸ் எடுத்து வெளில வச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் மேலோட்டமாக இருக்கிற தேங்காய்லாம் டீஃப்ராஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஸ்பூனில் சுரண்டி சுரண்டி எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சுமாராக 1/4 கப்புக்கு எனக்கு வந்து 5-8 மினிட்ஸில் மேலோட்டமாக தேங்காய் சுரண்டும் போது எனக்கு தேவையான தேங்காய் வந்துடும். இப்போ அந்த மேலோட்டமாக சுரணதுக்கப்புறம் கீழே இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இன்னமும் சில்லுன்னு தான் இருக்கும், அதாவது இன்னமும் ஹார்டாக தான் இருக்கும். சவுண்டு கேளுங்க. ஸோ இதோட டெம்பரேச்சர் இன்னும் சில்லுன்னு தான் இருக்குது. இது சில்லுன்னு இருக்கும்போதே நீங்கள் திருப்பியும் ஃப்ரீசரில் போடணும். சப்போஸ் நீங்கள் இந்த ஃபுல் பாக்ஸை வெளில எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 hour கேச்சு வந்தீங்கன்னா முழு தேங்காயும் டீஃப்ராஸ்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் 1/4 கப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மீதி இருக்கிற தேங்காயெலாம் வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணும்போது ஸ்மெல்லோடு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த டெம்பரேச்சரை நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தேங்காய் வந்து லாங் ரன்னுக்கு நல்லா இருக்காது. இந்த பாயிண்ட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு கன்சர்னாக ரேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரீசனை தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் எடுத்துருக்கணும். நீங்கள் மொத்தமாக எடுத்து வெளில வச்சுட்டு அதை கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு திருப்பி உள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக தேங்காவோட ஃப்ரெஷ்னஸ் ஸ்பாயில் ஆகிடும். அவ்வளோதான், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நிஞ்சா ஃபுட்டி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களை சீக்கிரம் 100 வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.